ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளைய விடியலில் நீயே எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷமான செய்தி உன் செவியில் கேட்கப் போகிறது. இதனால் வரை தடைப்பட்ட ஒரு காரியம் நாளை நிறைவேறப் போகிறது. எந்த செய்தி வர வேண்டுமென்று நீ நினைக்கிறாயோ அந்த செய்தியை உன் உயிரான உறவு உன்னை அழைத்து சொல்லப் போகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை நினைக்கிறாயோ அதை நடத்தி கொடுத்து உன் மனதை குளிர வைக்கப் போகிறேன். எது கிடைக்க வேண்டுமென்று உன் ஆழ்மனம் நினைத்து கொண்டிருக்கிறதோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் உயிரான உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். நம்பிக்கையோடு இரு. நாளைய விடியலில் உன் உயிரான உறவு உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லப்போகிறார். அதை கேட்டு உன் மனம் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகிறது. ஒருவர் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னிடம் பேசாமல் இருந்த உன் உயிரான உறவு நாளை உன்னை அழைத்து பேசுவார். அவர் மனதில் உள்ளதை உன்னிடம் சொல்லுவார். அவர் பேசவில்லை என்று நீ என்னிடம் இதனால் வரை கோரிக்கை வைத்து கொண்டே இருந்தாய். அதற்கான உண்மையான காரணம் என்ன என்பதை நான் அறிந்துவிட்டேன். உன் உயிரான உறவு ஒருவர் பேச்சு கேட்டுக்கொண்டு உன்னிடம் பேசாமல் இருந்தார். அவர் யார் பேச்சு கேட்டுக்கொண்டு பேசாமல் இருந்தாரோ உன்னுடைய துணையை விட்டு வெளியேறிவிட்டார். அதனால்தான் சொல்கிறேன், உன் உயிரான உறவு உன்னோடு மீண்டும் சேர்ந்து வாழ நினைக்கிறார். அவர் செய்த தவறை மன்னித்து ஏற்றுக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கும் இன்னல்கள் நீங்கி நீ மீண்டும் சந்தோஷமாக சேர்ந்து வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும். யார் உன் வாழ்க்கையில் தடையாக இருந்தார்களோ, உன்னுடைய நிம்மதியை கிடைத்தார்களோ, அவர்கள் உன் துணையிடமிருந்து விலகிவிட்டார்கள். இனி உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய சாயப்பா உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி உன்னுடைய மனதை குளிர வைக்கிறேன். எது நினைத்தும் கலங்காதே. எது ஒன்று கிடைக்க வேண்டுமோ அது நிச்சயமாக கிடைக்கும். உன்னுடைய எண்ணத்திற்கு உன்னுடைய மனதிற்கு நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும். அதை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.